வணக்கம்மா. வணக்கம் சித்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சித்ரா. உங்களை நம்ம பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிடலாம். கண்டிப்பாக. நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நீங்க வந்து காலேஜ் போயிருக்கீங்களா? எந்த காலேஜ்? பார்த்துட்டே இருக்காங்களே நிறைய பேர். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் வந்து ஏதோ கேட்டீங்களா படிச்சுக்கிட்டு தான் அதுக்கு வந்தேன். சரி பாமா, அவங்க சந்தோஷமா நினைச்சுக்கிற போது அதை கெடுத்துட்டீங்க. கிச்சன் தான் கேட்ரிங் காலேஜ் எனக்கு. நான் படிச்சது 9th ஸ்டாண்டர்ட் தான். நான் தான் சொன்னேன், அப்பெல்லாம் வந்து நான் எழுத்து பேச தெரிஞ்சா போதும் வீட்டுக்காரர் எழுதுற லெட்டரை வந்து நான் படிக்க தெரிஞ்சா போதும், அந்த அளவுக்கு தான். ஸோ காலேஜுக்கு அனுப்புறதுக்கு ஐடியாலாம் அம்மாவுக்கு இருந்ததா தெரியல. ஒருவேளை நான் ஸ்கூல் முடிச்சிருந்தா கூட மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுற இதை தான் இருந்தாங்க. அதுக்கு இடையில நான் 9th படிக்கும் போதே மாப்பிள்ளை வந்தாங்க, பேசினாங்க. உடனே அப்பா வந்து முடிச்சிடணும் அப்படின்னு டக்குன்னு உடனே முடிச்சிட்டாங்க கல்யாணத்தை. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கல்யாணம், நான் காலேஜுக்கெல்லாம் போகலை. நீங்கள் அவரை முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை, அவர் சொந்தமும் இல்லை, சொந்தம் இல்லை. திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் ரெண்டு வீட்டுக்கும் பொதுவான ஒருத்தர் வந்து உறவு தான். அந்த மாமா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த ஐயான்னு சொல்லுவாங்க, அந்த ஐயா வந்து சொன்னாங்க அப்பா கிட்ட, இந்த மாதிரி பொண்ணு ஒன்று இருக்குது, மாப்பிள்ளை ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம முடிச்சிருவோமா ரேவதிக்கு பார்ப்போமான்னு. அப்பா உடனே சரின்ட்டாங்க. அப்பா கிட்ட வந்து அப்பா அடுத்து நம்ம கல்யாணம்னா அது செலவு நகை அது எதையுமே அப்பா யோசிக்கல. உடனே டக்குன்னு பார்த்துருங்க பேசுறீங்களாண்ணே அப்படின்ட்டாங்க. இங்கே வந்து எங்கள் மாமனாட்ட இருக்காங்க, கவிஞர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, பேசுகிறோமான்னு எங்கள் மாமனாரும் உடனே பேசலாமேன்னு இருக்காங்க. ஸோ திங்கக்கிழமை எல்லோரும் பொண்ணு பார்க்க வந்தாங்க. திங்கக்கிழமை வரும்போது எனக்கு என்ன, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இக்பாலோட பர்த்டே. நான் சொன்னேன் நான் ஸ்கூலுக்கு போயே ஆகணும், என் ஃப்ரெண்டோட பர்த்டே அப்படின்னு எங்கள் அம்மா ரெண்டு வச்சாங்க. பொண்ணு பார்க்க வரேங்கிறாங்க, பர்த்டேன்னு போகிறேங்கிறியான்னு. அதுக்கப்புறம் வந்து இவங்க காத்தால பார்த்தாங்க. பார்த்ததும் வந்து இவங்க வரல, ஆக்சுவலி மாப்பிள்ளை வரல, மாப்பிள்ளையோட அக்கா அண்ணன் அப்பா எல்லாரும் வந்தாங்க. எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா நாங்கள் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க போயிட்டு ரிசல்ட்டை சொல்கிறதுக்குள்ளாரே எங்கள் அப்பா இங்கே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, என் பிள்ளையை பார்த்தா உடனே பிடிக்குதுன்னு சொல்லணும், பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. அவங்க சொல்லியிருந்தேன், எங்கள் அம்மா வந்து பொம்பளை பிள்ளைன்னு இருந்தால் 4 பேர் பார்ப்பாங்க, பிடிக்குது பிடிக்கல இருக்கு, நான் இல்லை 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 என் பிள்ளையை பார்த்தா பிடிக்குதுன்னு சொல்லணும்னு குறிப்பு நெடுப்பும் அலையிறாங்க. அப்பா கண்ணிலேருந்து கண்ணீராக ஊற்றுது. அப்புறம் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன், எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து காமிச்சாங்க. ஆக்சுவலாக மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து காமிக்கும் போது கூட ஏற்ற மாதிரி மாப்பிள்ளையை சேர்ந்தவங்க எங்கள் அத்தை இவங்கெல்லாம் உட்காந்துருந்தோம். ஏற்ற மாதிரி வந்து மாப்பிள்ளை என்ன இது மாப்பிள்ளைன்னு சொல்லி சொல்லணும்ல, அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அந்த பக்கத்தில் இருந்து இந்த ரெண்டு வீட்டுக்கும் நடந்து பேசி விட்டு ஐயா உட்காந்துக்கிட்டு, உங்கள் பிரின்ஸிபல் யார், உங்கள் டீச்சர் யார், எனக்கு ஐயா எதுக்கு தேவையில்லாமல் நம்ம இப்போ போய் இந்த கேள்விலாம் கேட்கல, அவங்ககிட்ட பதில் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் அத்தை வந்து சிங்கிவா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு நடந்து உள்ளே போனாங்க, கூட்டிகிட்டு போனாங்க. பார்த்தா எங்கள் மாமனார்லாம் எங்கள் அப்பாவோட ரூமில் உட்காந்துருந்தாங்க. இவங்க எங்கள் மாமனார் இங்கே இல்லை, உள்ளே உட்காந்துருந்தாங்க அப்பாவோட ரூமில். அவங்கள கூட்டிகிட்டு போனோன்னு எங்கள் மாமனார்கள் பார்த்து வணக்கம் சொன்னாங்க. எல்லோரும் வணக்கம் சொன்னாங்க. எங்கள் மாமனாருக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு, வணக்கம் வந்து இவ்வளோ அழகாக சொல்லுது அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கு வந்து சந்தோஷம் அதில் போயிட்டு வந்துட்டு, அப்புறம் உடனே அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் பார்த்தா பாத்திரம் கத்திரம் யூஸ்வலாக அந்த முறைகள் கொடுப்பாங்கல்ல, அதுக்கான பக்கெட்டு இக்கட்டு என்னென்னமோலாம் வந்து இறங்குது. என் தங்கச்சியை கூப்பிட்டு கேட்டு இது சாமான்லாம் வந்து இறங்குனேன், ஏய் உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு அவள் சொன்னான். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே நிச்சயம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்போ ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கு தெரியும் எங்கள் அத்தை வந்து ஏன் நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. மாப்பிள்ளை வீட்டில் நான் நேராக நடக்கிறேன்னா பேசும்போது அந்த ஐயா கிட்ட கேள்விக்குன்னா ஒழுங்காக பதில் சொல்லுறேனா அப்படின்னு, அது அந்த காலத்து டெஸ்ட் முறையாகவே பொண்ணு கரெக்டாக இருக்காளன்னு பார்க்கறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் தான் தெரியும் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு. அது எப்படி என்ன இப்போ கேட்பீங்கன்னு, நீ முதல்ல கேட்க வேண்டிய இப்போ கேட்குறீங்கன்னு. உங்களை கேட்டாங்களா மாப்பிள்ளை, நீங்கள் மாப்பிள்ளை அப்பயே பார்க்கலன்னு சொல்லிட்டீங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் கேட்கல, எல்லாம் பெரியவங்க ஏற்பாடு, பெரிய மனவரையில் தான் நான் இவங்களை பார்த்தேன். ஓ, அப்போ தான் அந்த திருமங்கல் எங்கே சூட்டும் போது தான் பார்த்தேன் உங்களை. அது வரைக்கும் தான் அவர் ஆனால் உங்களை பார்த்துருக்காரு. அவங்க பார்த்துருக்காங்க. மற்றபடி பேசுறதுக்கு அந்த வழக்கம் வழக்கமே கிடையாது, எதுவுமே தெரியாது, அவ்வளோதான். அதாவது ஒரே மாதத்தில் கல்யாணம். இப்போ நீங்கள் வந்து 9th தான் படித்தேன்னு சொன்னீங்க, அப்போ தான் கல்யாணமும் ஆச்சு. அதாவது படிக்கிற வயசில் டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும் இல்லையா? ரொம்ப. அது எப்படி நீங்கள் உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சது? அப்போ உங்களுக்கு சமைக்கிறதுக்கு தெரியுமா? ஆமாம், நிறையா சீட் மெமரிஸ் இருக்கும் உங்ககிட்ட. ஸோ அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குது?